हाई फ्रेंड्स इन नम्बर वीडियो पाकपर इीसा और मूवी पाता अंद मूव पाती ट्रांसक्शन वो वर्क पड़ा इंत ट्रांसक्शन एपी नाम आविड मीडिया कंपोसर वर्क पड़े वीडियो पाकपो अद अंद ट्रांसक्शन वीडियो उदाटी प्ले पड़े पात ओके ट्रांसक्शन नाम एपी आविड मीडिया कंपोसर वर्क पड़े पाकपो अद नम्बर वीडियो पाती आविड मीडिया कंपोसर एपी की फ्रेम सेट पड़ा ट्यूटोरियल पटर अंद वीडियो पाकें कीले डिस्क्रिप्शन लिंक को मोदे पाटेट वं अंद वीडियो पाटेट नहीं वीडियो वादा कुछ हेल्पुला इनके वीडियो को ट्रांसक्शन ना वो रे वीडियो वो इंपोर्ट पड़े और वीडियो अंद वीडियो इन वीडियो इत रे वीडियो वा नाम वो ट्रांसक्शन वो क्रियेट पड़पर ओके एफेक्ट पैलेट पी एफेक्ट पैलेट ब्लेंड 3D वार्प अभी एफेक्ट वो ड्रैग पड़ी उंग क्लिप अप्ले पड़ी अप्ले पड़े उ फर्स्ट क्लिप मेल ट्रैक पेस्ट पड़े जूम पड़ी ओके रे क्लिप नम्बर वो रे क्लिपूर और फ्रेम तली मट नाम वो वे एफेक्ट एडिटर एफेक्ट एडिटर ओके ना जूम आउट पड़ी एफेक्ट एडिटर उी पाती फोर ग्राउंड अभी ऑप्शन फोर ग्राउंड ओपासिटी वो कमी पड़ेंगे ओपासिटी कमी पड़े उ रे इमेज ब्लेंड उम्मीद इत रे इमेज नाम वो मैच पड़ो स्केली ओपन पोसीशन ओपन इकेली पोसीशन वे करेक्टा उ रे इमेज मैच पड़ेंगे जूम पड़ी काटे पांग नम्बर वो रे इमेज वो ब्लेंड करेक्टा मैच आरेंगे पाती रेडी करेक्टा मैच आम वो ट्रांसक्शन वर्क पड़ना क्लोज पड़ेंगे இப்ப மறுபடியும் பழையபடியே உங்க ஃபர்ஸ்ட் கிளிப்ப வெச்சிருங்க வெச்சிட்டு இப்போ வந்து எஃபெக்ட் பாலட்ல இல்யூஷன் எஃபெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபில் மார்ஃப் அப்படிங்கற எஃபெக்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி டிராக் பண்ணி உங்க கிளிப்ல அதாவது ரெண்டும் சேர்ற இடத்துல பிளேஸ் பண்றீங்க பிளேஸ் பண்ணிட்டு சைஸ் ஆஃப் ஃபிட் கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்போ நீங்க இந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் எடிட்டர் போங்க எஃபெக்ட் எடிட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் மேட்ச் அண்ட் ப்ரோகிரசிவ் சோர்ஸ் இந்த ரெண்டு ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணிடுங்க எனேபிள் பண்ணிட்டு பார்டர்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வேல்யூ பாத்தீங்கன்னா 0 செட் பண்ணிடுங்க ஓகே செட் பண்ணிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிரலாம் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் எஃபெக்ட் பாலட் போங்க எஃபெக்ட் பாலட்ல இமேஜ்ல ரீசைஸ் அப்படிங்கற எஃபெக்ட் இருக்கும் கிளிக் பண்ணி டிராக் பண்ணி உங்க டைம்லைன்ல வெச்சிருங்க இப்போ இந்த எஃபெக்ட்டோட இன் அண்ட் அவுட் பாத்தீங்கன்னா இது இன் இது அவுட் அது ரெண்டுலயும் நம்ம கீ ஃப்ரேம் செட் பண்ணனும் இப்போ மேலே ரீசைஸ்ல செலக்ட் பண்ணிக்கிட்டு எஃபெக்ட் எடிட்டர் போங்க அதுல போனீங்கன்னா பொசிஷன் ஸ்கேலிங் இருக்கும் ஓபன் பண்ணீங்க ஓபன் பண்ணிட்டு இப்போ கீ ஃப்ரேம் செட் பண்ணிடுங்க இப்போ இன்ல வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ணியாச்சு இப்போ இந்த எஃபெக்ட்டோட அவுட்ல செட் பண்ணனும் அவுட்ல கர்சர் வெச்சிங்க வெச்சிட்டு எஃபெக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு இங்க ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்றங்க ஆட் பண்ணிட்டு ஸ்டார்ட்ல ஒரு கீ ஃப்ரேம் அண்ட் எண்ட்ல ஒரு கீ ஃப்ரேம் வெச்சிருங்க ஓகே இப்போ நம்ம சென்டர்ல வேல்யூ வந்து ஸ்கேலிங் வந்து ஃபுல்லா வெச்சிரலாம் இப்போ அவங்க ஐ அதாவது அவங்க கண்ணு தெரியற மாதிரி ஃப்ரேம் ஃபுல்லா அவங்க கண்ணு தெரியற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த की फ्रेम इंजे पेस्ट पड़ो की फ्रेमो वैल्यू कापी पड़ी कंट्रोल सी को सेलेक्ट पे
இந்த இடத்துல கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்துருங்க. இப்போது அந்த வேல்யூ வந்து இப்போ ரெண்டுலேயும் சேஞ்ச் ஆயிரும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஜூம் ஆகி அண்ட் ஜூம் அவுட் ஆகும். இப்போது இதை வந்து நம்ம இப்போ வந்து ரெண்டர் பண்ணோம், ரெண்டர் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் வந்து காட்டும். ஓகே இப்போ ரெண்டர் பண்ணிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஆப்ஷன் இருக்கும், ரெண்டர் கொடுத்துருங்க. ஓகே ரெண்டரிங் பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும், அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே இப்போ நம்மளுக்கு ரெண்டர் ஆச்சு, இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே இப்போ நம்ம இந்த எஃபெக்ட் வந்து ஒர்க் பண்ணியாச்சு. இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.